அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். நாளை தினம் நாமக்கல் மாவட்டமும் நாளை மறுதினம் திருச்சி மாவட்டத்திலும் இரண்டு மாவட்டத்தில் இருக்கின்ற சட்டமன்ற தொகுதியில் பல்வேறு நிகழ்ச்சியில் பங்குபெறுவதற்காக இன்று தினம் இங்கே வந்திருக்கின்றேன். நாளை முதல் தமிழகம் முழுவதும் கழகத்தினுடைய வெற்றிக்காக தேர்தல் பிரச்சாரம் ஈடுபட உள்ளேன் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். திரு முன்னாள் மேயர் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் சுப்பிரமணியம் அவர்கள் இன்று தினம் பத்திரிகையின் வாயிலாக அறிக்கை வெளியிட்டிருக்கின்றார். முதலமைச்சருக்கு ஒன்றும் தெரியவில்லை. எதிர்க்கட்சித் தலைவர் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் மேயராக இருந்த பொழுது நிறைய பாலத்தை கட்டி கொடுத்திருக்கின்றார். இன்னும் பல்வேறு திட்டங்களை சென்னை மாநகராட்சியில் செய்திருக்கின்றார் என்ற செய்தியை அறிக்கையின் வாயிலாக தெரிவித்து அதையெல்லாம் தெரியாமல் முதலமைச்சர் பேசியிருக்கின்றார். முதலமைச்சருக்கு சென்னையில் எதுவும் தெரியாதது என்ற அறிக்கையின் வாயிலாக வெளியிட்டிருக்கிறார். அவருக்கு வேணாலும் தெரியாதும் இருக்கலாம். நான் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருக்கின்றேன். நெடுஞ்சாலைத்துறையின் மூலமாக அவர்கள் ஆரம்பிக்கப்பட்டு விட்டுட்டு போயிட்டாங்க. போரூர் பாலம், சென்னை மாநகராட்சியில் போரூர் பாலம், அந்த பாலத்துக்கு அவசர அவசரமாக அடிக்கல் நாட்டிவிட்டு அதுக்கு பிறகு அவருடைய ஆட்சி வரல. அந்த பாலம் கட்டுவதற்கு தேவையான இடத்தை கையகப்படுத்தவே கிடையாது. அவசர கோலத்தில் அடிக்கல் நாட்டி அந்த பணி ஆரம்பிச்சுட்டு பிறகு ஆட்சி மாற்றம் வந்த பிறகு மாண்பு அம்மா அவர்கள் தலைமையிலே ஆட்சி மலர்ந்த பிறகு நான் நெடுஞ்சாலைத்துறையாக துறை அமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு அந்த போரூர் பாலத்திற்கு தேவையான இடத்தை கையகப்படுத்துகின்ற பொழுது நீதிமன்றத்துக்கு சென்று விட்டார்கள். கிட்டத்தட்ட 3 ஆண்டு காலம் நீதிமன்றத்திலே வழக்கு நடைபெற்று அந்த வழக்கு அரசுக்கு சாதகமாக பெற்று சில நிலத்தினுடைய உரிமையாளர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானப்படுத்தி அவருடைய நிலத்தை பெற்று பிறகுதான் அந்த பாலத்தை நாங்கள் ஆரம்பித்தோம். அது மட்டுமல்ல, அந்த பாலம் கட்டுகின்ற அந்த இடத்திற்கு சாலைக்கு அடியில் குடியிருப்புகளாய் பதிக்கப்பட்டிருக்கிறது. அது கூட தெரியாமல் அந்த பாலத்துக்கு ஒப்பந்தம் பட்டுருக்காங்க. இப்படி அவசர கோலத்திலே பாலம் கட்டுவதற்கு அறிவிக்கப்பட்டு டெண்டர் விடப்பட்டு பணியும் துவங்கி அப்படி விட்டு சென்றவர்கள் தான் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. அம்மாவுடைய அரசு தான் அந்த பாலத்தை கட்டி முடிக்கப்பட்டு மக்களுடைய பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தோம். அதே மாதிரி பல பாலங்கள், நீங்கள் பார்த்தீங்கன்னா வடபழனி சந்திப்பு பாலம், எண்ணூர் முகத்துவார பாலம், திருமங்கலம் முகப்பேர் சந்திப்பு பாலம், மூலக்கடை சந்திப்பு மேம்பாலம், ஏசர்பாடி ரயில்வே மேம்பாலம், திருவிக்கா பாலம், அம்பத்தூர் ரயில்வே பாலம், புதிதாக எந்த பாலமும் அதிமுக ஆட்சியிலே கட்டப்படவில்லை என்று ஒரு பொய்யான குற்றச்சாட்டை சொல்லியிருக்கிறார், அறிக்கையின் வாயிலாக வெளியிட்டிருக்கிறார். பல்லாவர பாலம் நாங்கள் தான் கட்டி நானே போய் நேரடியாக திறந்திருக்கிறேன். தற்போது பல பாலங்கள் சென்னை மாநகரத்திலே கட்டப்பட்டு வருகின்றன. அதே வேளச்சேரி சந்திப்பில் பாலம், மேடவாக்கத்தில் சந்திப்பு, கீழ்கட்டளை சந்திப்பில், கோயம்பேடு சந்திப்பில் வழங்க நடைபெற்று வருகிறது, பெருங்குளத்தூர் சந்திப்பில் பாலம், அப்புறம் ஸ்டாலின் தொகுதியிலேயே குளத்தூர் சந்திப்பில் மறுபுறத்தில் ஒரு பாலம் இன்றைக்கி கட்டிட்டு ரைட் சைடு, ஏற்கனவே லெஃப்ட் சைடு கட்டினாங்க, அது நாங்கள் தான் கட்டி முடித்தோம், திறந்துருக்கிறோம், மக்களுடைய பயன்பாட்டு கொண்டு வந்திருக்கிறோம், ரைட் சைடு கட்டிட்டுருக்கிறோம். இவ்வளோ பாலத்தையும் நாங்கள் தான் கட்டி கொடுத்துருக்குறோம். அது மட்டும் இல்லை, இன்றைக்கு Phase 1 அவுட்டர் ரிங் ரோடு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 2010 அவர் டெண்டர் விட்டு ஆரம்பிக்கப்பட்டாங்க. ஆனால் அதற்கு உண்டான நிலத்தை எடுக்காமையே
அந்த பணி ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பணி நடைபெற்று கொண்டிருக்கிற பொழுது நிலத்தின் உரிமையாளர் நிலத்தை கொடுக்க மறுத்து நீதிமன்றத்துக்கு சென்று பிறகு காலதாமதமாகி பிறகு நில உரிமையாளர் பேசி இன்றைக்கு வழக்குகள்லாம் சந்தித்து இன்றைக்கு அரசு அந்த நிலத்தை எடுத்து அம்மாவுடைய அரசு தான் அந்த திட்டத்தையும் நிறைவேற்றணும். இன்றைக்கு அதற்காக அந்த நிறுவனம் இழப்பீடு தொகை வேண்டும் என்று ஆர்பிட்ரேஷன் போட்டு இன்றைக்கு ஆர்பிட்ரேஷனில் அது நிலுவையில் நிற்கிது. அதோட மாண்பு அம்மாவுடைய அரசு நான் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் ஃபேஸ் ஒன்று வண்டலிருந்து நெமிலிச்சேரி வரை சுமார் 30 கிலோமீட்டர் ஃபேஸ் 2 நான் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு நெமிலிச்சேரியிலிருந்து மிஞ்சூர் வரை அதில் கிட்டத்தட்ட 29 கிலோமீட்டர் டெண்டர் விடப்பட்டு பணிகள் நிறைவு பெற்று இன்னும் ஒரு 10 நாட்களில் திறக்கிறேன். அவருடைய ஆட்சியில் நடைபெற்ற சம்பவங்கள் இன்றைக்கு எந்த திட்டத்தையும் முழுமையாக நிறைவேற்றவில்லை, பாதி பாதியாக நின்னது. மாண்பு அம்மா அவர்கள் எனக்கு ஆணையிட்டார்கள், எந்த சாலை அமைக்க வேண்டும் என்றாலும் முதற்கட்ட பணி நில எடுப்பு பணி, அந்த முதற்கட்ட பணியை முடித்த பிறகுதான் நீங்கள் அந்த திட்டத்தையே துவங்க வேண்டும் என்று ஆணையிட்டார்கள். அதன்படி நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிற காலத்தினால தான் குறித்த காலத்தில் நாங்கள் அந்த பாலப்பணியை நிறைவேற்றி மக்களுடைய பயன்பாட்டு கொண்டு வந்திருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் மாநகராட்சியில் எந்த பாலமும் கட்டவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை அந்த அறிக்கையின் வாயிலாக முன்னாள் மேயர் ஒரு சட்டமன்ற சைதாப்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் திரு சுப்பிரமணியன் தெரிவித்துக்கிட்டார்கள். கத்தி வாக்கம் அங்கே வந்து பாலம் கட்டி கொடுத்துருக்கோம், வள்ளலார் மேம்பாலம் கட்டி கொடுத்துருக்குறோம், ரங்கராஜன்புரம் ரயில்வே மேம்பாலம் கட்டி கொடுத்துருக்குறோம், சென்னையில் மட்டும் 86 சிறிய பாலங்கள் கட்டி கொடுத்துருக்குறோம். இன்றைக்கு 15 பாலங்கள் இப்பொழுது நடைபெற்று வருகின்றன. இவ்வளோ பணியும் சென்னை மாநகராட்சியில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இது தெரியாமல் முன்னாள் மேயர் அவருடைய தலைவரை திருப்திப்படுத்துவதற்காக ஒரு பொய்யான அறிக்கையை இன்றைக்கி வெளியிட்டிருக்கார். அதோட திரு துரைமுருகன் அவர்கள், நான் நேற்றைய தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களுடைய தேர்தல் பிரச்சார தொடக்க நிகழ்ச்சியிலே நான் உரையாற்றினேன் சென்னையிலே. அப்பொழுது நான் சொன்ன கருத்துக்கு இன்றைக்கு எதிர்க்கட்சியுடைய துணைத் தலைவர் திரு துரைமுருகன் அவர்கள் இன்றைக்கு ஒரு பொய்யான அறிக்கை வெளியிட்டிருக்கார். இன்றைக்கு நாங்கள்லாம் ஊழல்வாதி என்று ஒரு அறிக்கை வச்சிருக்கிறார். ஊழலுக்கு சொந்தக்காரரே திமுக காரர் தான். திரு துரைமுருகன் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபொழுது எவ்வளோ சொத்து இருந்தது, இன்றைக்கி எவ்வளோ சொத்து இருக்குது, அன்றைய சொத்து விவரத்தையும் இன்றைக்கு சொத்து விவரத்தையும் வெளியிடுவாரா? இன்றைக்கு மிக பிரம்மாண்டமான கல்லூரி இருக்குது, அந்த கல்லூரி செவுத்தை சூத்தை போய் தட்டினீங்களாவே அது ஊழல் ஊழல்னு கேட்கும். அந்த அளவுக்கு ஊழல் செய்து கட்டப்பட்ட கட்டிடம் அந்த கல்லூரி. அவர் எங்களை பற்றி பேசிக்கொண்டிருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு இந்திய நாட்டுடைய வரலாற்றிலேயே இன்றைக்கு ஒரு நாடாளுமன்றத்தில் நிறுத்தப்பட்டிருக்கிட்டு சொன்னால் எதற்காக நிறுத்தப்பட்டது என்று அத்தனை பேருக்குமே தெரியும். தேர்தல் நேரத்தில் இன்றைக்கு கோடி கோடியாக பணத்தை வாக்காளர்களுக்கு அளித்து அதன் மூலம் வெற்றி பெறலாம் என்று எண்ணி பதுக்கி வைத்திருந்த பணத்தை தேர்தல் ஆணையம் கண்டுபிடித்து வருமான வரி துறைமுகமாக கைப்பற்றியது. உங்கள் ஊடகத்தின் மூலமாக நாங்களும் பார்த்தோம், எல்லா ஊடகத்திலையும் வெளியிட்டீங்க. கிட்டத்தட்ட சுமார் 11 கோடி ரூபாய் என்று கருதுகின்றேன். அவ்வளவு பணம் கைப்பற்றியிருக்கிறாங்க. அதெல்லாம் இன்றைக்கு வழக்கு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இதையெல்லாம் மறந்து திரு துரைமுருகன் அவர்கள் எங்கள் மீது குற்றம் சுமத்துகிறார். நான் என்னுடைய சொத்து என்ன இருக்குன்னு நான் கொடுத்துருக்குறேன், அவருடைய சொத்து இருக்குன்னு விவரம் சொல்லட்டும். ஏன்னா அவர் படிக்கின்ற பொழுதே பொன்மலச்சம்பல புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான் உதவி செய்தார் என்று அவரே சொல்லியிருக்கிறார் என் பல பேர் சொல்லி நான் கேட்டிருக்கின்றேன். அப்படி அந்த காலத்தில் அப்படி இருந்தவர் இந்த காலத்தில் இப்படி இருக்கிறார், அது மக்களுக்கு இந்த தொலைக்காட்சியின் வாயிலாக பத்திரிகை வாயிலாக தெரிவித்து கொள்கிறார். யார் ஊழல் செய்தது நாட்டு மக்களுக்கு தெரியும். ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் தான்.
அப்படி ஊழல் ஊழல் என்று ஊழலுக்கு ஊற்றுக்கண்ணாக விழுவது திமுக தான். அதோட முன்னாள் மேயர் தற்போது சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிற திரு சுப்பிரமணியம் அவர்கள், மா சுப்பிரமணியம் அவர்கள் சிட்கோவில் அங்கே வேலை செய்கிறவங்களுக்கு நில ஒதுக்கீடு செய்யப்பட்டாங்க லேபர் காலனியில். அதில் ஒதுக்கப்பட்ட ஒருவிடம் இருந்து என்னுடைய மனைவி மீது சட்டத்துக்கு பூர்வமாக நிலத்தை வாங்கினது மட்டும் இல்லை, அந்த நிலத்திலேயே அப்ரூவ்டு இல்லாமல் வீட்டை கட்டி அவர் மேயராக இருக்கும்போது வரி வீச்சிருக்காரு. அந்த வழக்கு நீதிமன்றத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு. இவ்வளோ குற்றச்சாட்டும் இருக்கின்றவர் எங்கள் மீது குற்றம் சுமத்தி அறிக்கை விடுறார். இதுதான் வேடிக்கையாக இருக்கு. குழந்தைகளுக்கான உரிமைகளை பாதுகாப்பதற்காக அம்மாவில் இருக்கின்ற பொழுது பல்வேறு நடவடிக்கை எடுத்தார்கள். பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம் அம்மாவில் கொண்டு வந்தாங்க. தொட்டில் குழந்தை திட்டம் அது மாமிதேவியம் புரட்சித் தலைவி அம்மா இருக்கும்போது கொண்டு வந்தாங்க. திருமண உதவி திட்டத்தின் கீழ் நிதி உதவி, தாலிக்கு தங்கம் அது அம்மாவில் கொண்டு வந்த திட்டம் தான். அரசு சேவை இல்லங்கள் அதுவும் அந்த பெண்கள் தங்குவதற்காக கொண்டு வந்த திட்டம். அம்மா இருசக்கர வாகன திட்டம் மாண்பு அம்மாவில் அறிவித்தாங்க. அம்மா மறைந்த பிறகு அம்மாவுடைய அரசு அதை நீ நடைமுறைப்படுத்துகின்றது. பெண்களின் உரிமைகளை பாதுகாக்கும் வகையில் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளை ஒழித்திடும் வகையில் முன்னோடியாக 1992 அனைத்து மகளிர் காவல் நிலையம் மாண்பு அம்மாவில் தான் உருவாக்கப்பட்டது. மகளிர் விரைவு நீதிமன்றமும் அம்மாவர்களால் உருவாக்கப்பட்டது. இந்தியாவிலேயே முதன் முதலாக பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்ற தடுப்பு பிரிவு, கிரைம் அகேன்ஸ்ட் உமன் அண்ட் சில்ட்ரன் யூனிட் என்ற முன்னோடி திட்டத்தை 6/3/2019 முதல் தமிழ்நாட்டில் மாண்பு அம்மாவுடைய அரசால் உருவாக்கப்பட்டு சிறந்த முறையில் செயல்பட்டு வருகிறது. அதோட பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் நடைபெறாமல் தடுத்து உடனடியாக நடவடிக்கைகள் மேற்கொள்ளும் நோக்கத்திற்காக பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் விசாரிக்கும் கண்காணிப்பு பிரிவு, சிறப்பு சிறார் காவல் பிரிவு, வரதட்சணை தடுப்பு பிரிவு, குழந்தை கடத்தல் தடுப்பு பிரிவு ஆகிய ஆலைகள் உருவாக்கப்பட்டு செயல்பாக்கப்பட்டு வருகின்றன. அது மட்டும் இல்லாமல் சட்டமன்ற விதி 110 கீழே நான் சட்டமன்றத்தில் நான் தெரிவித்தேன், பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றச்செயலில் தொடர்ந்து ஈடுபவர்கள் குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு வருகிறாங்க. ஏற்கனவே செய்யப்பட்டு வரோம் நடைமுறையில். சட்டமன்ற பேரவை 110 கீழ் நான் அறிவித்த அறிவிப்புகள், இன்றைக்கு பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பினை உறுதி செய்வதற்காக காவலன் செயலி, மகளிர் உதவி எண் 181, குழந்தைகளுக்கான உதவி எண் 1098 போன்றவை சிறப்பாக செயல்பட்டு குற்றங்கள் வெகுவாக குறைக்கப்பட்டன. அதோட பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான பாதுகாப்பினை மேலும் உறுதி செய்வதற்காக மாண்பு அம்மாவுடைய அரசு 1860 இந்திய தண்டனை சட்டத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களுக்கான தண்டனையை மேலும் கடுமையாக்கிட மத்திய அரசின் அனுமதி பெற இன்றைக்கு கீழ்கட்ட சட்டத்திருத்தங்களை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். நிறைவு வர சட்டமன்றத்தில் நான் ஏற்கனவே சொன்னதை போல் சட்டப்பேரவை 110 கீழ் நான் அறிவித்தேன். அந்த அறிவிப்பு என்னென்னா, பிரிவு 304 பியின் வரதட்சணை தொடர்பான மரணங்களுக்கு தற்போது வழங்கப்பட்டு குறைந்தபட்சம் 7 சிறை தண்டனையை குறைந்தபட்சம் 10 தண்டனையாக வழங்குதல். பிரிவின் 354 பியில் குற்ற நோக்கத்துடன் பெண்களின் ஆடைகளை கலைத்தல் செயல்படுவதற்கு தற்போது வழங்கப்பட்டு குறைந்தபட்சம் 3 சிறை தண்டனையை குறைந்தபட்சம் 5 அதிகபட்சம் வழங்கப்படும் 7 சிறை தண்டனையை கடுமையாக்கி 10 வழங்குவதற்காக நாங்கள் அதை அறிவிச்சிருக்கிறேன். பிரிவு 354 டியில் தவறான குற்ற நோக்கத்துடன் பெண்களை பின்தொடர்தல், இரண்டாம் முறையும் தொடர்ந்து குற்றமளித்தால் தற்போது வழங்கப்படும் 5 வரையான சிறை தண்டனையை அதிகபட்சமாக 7 இன்னைக்கு உயர்த்தி வழங்குவதற்காக தண்டனை. பிரிவு 372 பாலியல் தொழிலுக்காக 18 வயதுக்குட்பட்ட நபர்களை விற்பனை செய்தல் மற்றும் பிரிவு 377 பாலியல் தொழிலுக்காக
பதினெட்டு வயதுக்குட்பட்ட நபர்களை விலைக்கு வாங்குதல், தற்போது வழங்கப்படும் அதிகபட்ச 10 ஆண்டு வரையிலான சிறை தண்டனைக்கு பதிலாக குறைந்தபட்சம் 7 ஆண்டுகள் சிறை தண்டனையும் அதிகபட்சம் ஆயுள் தண்டனை வழங்குவதற்கு மத்திய அரசு பரிந்துரை செய்வதற்காக நாங்கள் 110 விதிகளை நான் ஏற்கனவே அறிவிச்சிருக்கிறேன். அதோடு ஊழல் ஊழல் என்று சொல்கிறாங்க. மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கின்ற அந்த காலகட்டத்தில் இன்றைக்கு திமுக மத்திய அமைச்சர் ஒருத்தர் இடம்பெற்றிருந்தார். அதில் 2G ஸ்பெக்ட்ர ஊழலில் 176,000 கோடி ஊழல் செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. இப்பொழுது சிபிஐ இன்றைக்கு டெல்லி நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செஞ்சு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதில் எப்படின்னா, முதலில் வருவதற்கு முன்னுரிமை, ஒரு விசித்திரமான முறையில் இவர் அந்த 2G ஸ்பெக்டர் அழைக்கிட்ட ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. நாங்கள் அம்மாவுடைய அரசு இ-டெண்டர் விடுறோம், நெட்டில் செட்டில்டு கொடுத்து பதிவிறக்க செஞ்சு நீங்கள் வீட்டிலேருந்தே டெண்டர் போட்டுக்கலாம், யார் வேணாலும் போட்டுக்கலாம், யாருக்கு தெரியாது. இமெயிலே ஒரு டெண்டருக்கு பணம் கட்டியிருக்கிறாங்க, இ-டெண்டரு இமெயிலே பணம் கட்டியிருக்காங்க, டெண்டர் போட்டவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது. அப்படி டெண்டர் ஊழல் என்று சொல்கிறார். ஆனால் திராவிட முன்னேற்ற கழக மத்தியிலே திமுக அமைச்சர் முதலில் வருவதற்கு முன்னுரிமை அப்படி என்று சொல்லி தான் இன்றைக்கு சாகித் பால்வா என்பவருக்கு சொந்தமான சுவான் டெலிகாம் மற்றும் யூனினர் டெலிகாம் ஆகிய நிறுவனங்களுக்கு திரைமறைவில் இந்த டெண்டரை கொடுத்துருக்குறாங்க. அது மட்டுமில்லை, முதலில் வருவதற்கு முன்னுரிமை என்று லெட்டர் பேட நிறுவனத்துக்கெல்லாம் அந்த டெண்டரை கொடுத்துருக்குறாங்க. ஆக இப்படி டெண்டர் வழங்கினதில் முறைகேடு இல்லையா? நாங்கள் இ-டெண்டர் விட்டு இமெயிலே பணம் கட்டுறது ஓடலாம், இது பத்திரிகையாளர்கள் ஊடகம் மூலம் இதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அன்போடு கேட்டுக்கிறேன். இதோட அண்மையில் திமுக தலைவர் மற்றும் எதிர்கட்சி துணைத்தலைவர் திரு துரைமுருகன்லாம் போய் மேதக ஆளுநரை சந்தித்து ஒரு பொய்யான அறிக்கை கொடுத்தாங்க. அது இன்னும் வேடிக்கை, 1.5 வருஷத்துக்கு முந்தைய டெண்டர் கேன்சல் பண்ணிட்டாங்க, அது ஊழல் கூட கொடுத்துருக்க. நல்லா எண்ணி பாருங்க எவ்வளோ எரிச்சல் அவர்களில் இருக்குது. ஏன்னா அவை எதிர்பார்த்தது ஒன்று, இப்போ நடக்கிறது ஒன்று. இன்னைக்கு மாண்பு அம்மா மறைவுக்கு பிறகு இந்த இயக்கம் உடைஞ்சி போயிருந்து பார்த்தாங்க, உடைக்கிறதுக்கு முயற்சி செஞ்சாங்க, அது வெற்றி பெறல. இன்றைக்கு எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் குழப்பத்தை விளை வச்சு அதில் ஆட்சி கவிழ்க்கலாம்னு சதி திட்டம் பண்ணாங்க, அதுவும் நிறைவேறல. சட்டமன்றத்துக்குள் உள்ளே வந்து இன்றைக்கு பெரும்பான்மையை நிரூபிக்கின்ற அந்த காலகட்டத்தில் எவ்வளோ அலகோலம் செஞ்சாலும் நாட்டுக்கே தெரியும். இன்றைக்கு புனிதமாக இருக்கின்ற சபாநாயகர் இருக்கையிலே திமுககாரர் அமர்ந்துக்கிட்டு சபாநாயகரை கையை பிடிச்சி கீழே இழுத்து விட்டு என் டேபிளில் ஏறி நடனமான காட்சியெல்லாம் உங்கள் தொலைக்காட்சி மூலமாக நாட்டு மக்கள் பார்த்தாங்க. எவ்வளோ அட்டூழியம் செஞ்சு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கனவு பலிக்கலை, அந்த எரிச்சலில் தான் இப்படி ஒரு பொய்யான ஒரு அறிக்கையை மேத காலன்ட்டு கொடுத்துருக்குறாங்க. அவருக்கு என்னங்க தெரியும் தமிழ்நாட்டை பற்றி? 70 வயசு வரைக்கும் நடிச்சுட்டு இப்போ ரிட்டையர் ஆன காலத்தில் அரசியலை தூக்கியிருக்கார். அரசியல் எல்லாம் தூங்கலாம் ஜனநாயக நாட்டில். ஏ நாங்களாம் 1974 வந்தேன், 46 ஆண்டு காலம் அரசியலில் இருக்கிறோம், 89 சட்டமன்ற உறுப்பினர் ஆகியிருக்கிறேன். அவர் நடிப்பில் வேணால் பெருசாக இருக்கலாம், அரசியலில் ஜீரோ. என்னுடைய கூட்டணி தொடர்ந்து, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், கூட்டணி தொடர்ந்துருக்குது. ஏற்கனவே நாடாளுமன்றத்தில் அமைக்கப்பட்ட கூட்டணி தொடர்ந்து நீடிக்கிறது.
முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிச்சிட்டோம் எங்களுடைய கூட்டணி தொடர்கிறது எங்களுடைய தலைமையில் கூட்டணி அமைக்கப்படும் அது ஏங்க இன்னும் தேர்தலே அறிவிக்கல என்ன எங்களுடைய கட்சியில தேர்தல் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள காரணத்தால எங்களுடைய கட்சி சார்பாக அறிவிச்சிருக்காங்க அண்ணா திராவிட முன்னேற்றத்துடைய முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிச்சிருக்காங்க இன்னும் தேர்தலே அறிவிக்கலையே இது கொரோனா வைரஸ் கன்ஃபார்ம் ஆகல தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 13 பேருக்கு கண்டறியப்பட்டிருக்குது இன்னைக்கு நம்ம ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் எடுக்கிறோம் அந்த டெஸ்ட்டில் 3 ஜீன் அந்த 3 ஜீன் வருகின்ற பொழுது அது வந்து நம்ம தமிழகத்தில் ஏற்கனவே இருக்கிற கொரோனா என்று கண்டறியப்படுகிறது அதில் 2 மட்டும் அந்த ஜீனில் மட்டும் வந்தால் அது இங்கிலாந்துலேருந்து வருவதற்கு இருக்கும் என்ற ஐயப்பாட்டின் காரணமாக அந்த 13 நபர்களுடைய மாதிரியை இன்றைக்கு பூனாவுக்கு அனுப்பியிருக்கிறோம் அந்த ஆய்வு செஞ்சிட்ருக்கிறாங்க அந்த ஆய்வுக்கு பிறகு தான் உறுதி செய்யப்படும் விரைவில் வாக்குறுதி வரும் ஏன்னா தேர்தல் அறிக்கையில் தான் அதெல்லாம் வெளியிடப்படும் இல்லாவில் திரையரங்கம் வந்து இன்னும் முழுமையாக திறக்கலை அந்த திரையரங்கம் திறவதற்கு அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் சொல்லுவாங்க அவரே ஒத்துக்கிட்டார்ல கார்பரேட் கம்பெனி ஒத்துக்கிட்டார்ல ஏன்னா நல்லா சிந்திச்சு பாருங்க முதல் வந்து கலைஞர் இருந்தார் அவருக்கு பிறகு எத்தனை தலைவர் இருந்தாங்க அதையெல்லாம் விட்டுட்டு திரு ஸ்டாலின் எல்லாம் முன்னிலைப்படுத்தினாங்க அவர் கூட அங்கேயும் போராட்டத்துக்கு கலந்துக்கிட்டார் ஓரளவுக்கு ஆனால் திரு ஸ்டாலினுடைய மகன் உதயநிதி அவர் எந்த போராட்டத்தில் கலந்துட்டார் அவருடைய வயசு என்ன இவருக்கு முன்னே துரைமுருகனாக இருக்கார் மேயர் இருக்கிறாங்க நிறைய பேர் பெரியசாமி இருக்கிறாரு இப்படி பல தலைவர்கள் அந்த திமுகவில் இருக்கிறாங்க அந்த கட்சிக்காக உழைத்தவர்கள் ஏன் அவர்கள முன்னால் நிறுத்தலாமே நிறுத்தலையே அதுதான் வாரிசுன்னு நான் சொல்கிறேன் அதாவே அவருக்கு பின்னாட உதயநிதி பையன் வருவார் அது கட்சி இல்லை கார்பரேட் கம்பெனி அது எக்ரிமெண்ட் மாதிரி ஆக்கிட்டாங்க படிப்படியாக அவருடைய வாரிசு தான் வரும் வேறு யாரையும் அந்த கட்சியில் வர மாட்டாங்க ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தான் தலைமைக்கும் மக்களுக்கும் உழைக்கின்றவர்கள் நிச்சயமாக உயர்ந்த பதவிக்கு வர முடியும் என் மாதிரி எங்களுடைய நிலைப்பாட்டை நான் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கூட்டணி மந்திரி சபையை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அது அனைத்து இந்திய அண்ணாவுடைய நிலைப்பாடு நன்றி வணக்கம் வெஜ் மற்றும் நான்வெஜ் சமையல் குக்கிங் ரெசிபிகளை தமிழ் குக்கிங் ரெசிபி சேனலில் கண்டு மகிழுங்கள் சேனலை காண கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள்